வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். ஏசா 26:2. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோட்பாடுகளையும் வரையறைகளையும் விதிகளையும் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் பேசியவர் அல்ல இயேசு ஆண்டவர். யதார்த்தத்தையும் நடைமுறையையும் அன்றாட வாழ்வையும் பேசியவர் அவர். பேசியவர் மட்டுமல்ல, பேசியதை வாழ்ந்தும் காட்டினார். வாழ்ந்து காட்டியதையே அவர் பேசினார். இன்று எல்லோரும் பேசுகிறார்கள். அரசியல்வாதியின் பேச்சுக்கும் ஆன்மீகவாதியின் பேச்சுக்கும் வேறுபாடு இல்லாத அபாயம் இன்று காணப்படுகிறது. சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம் என்று பிதற்றும் இவ்வுலகில் அனைவரும் ஒன்றாகிவிட்டார்கள். ஆன்மீகவாதிகள் யார், ஆசான்கள் யார், பெற்றோர்கள் யார், பெரியவர்கள் யார் என்று தெரியாத அளவுக்கு அனைவருடைய பேச்சும் அர்த்தமில்லாமல் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இறைவனின் விழுமியங்களை வாழ்ந்து காட்டுவதை விடுத்து, யதார்த்த வாழ்வை மறந்து, நடைமுறையை தட்டி கழித்து, தங்களுடைய கடமையை மறந்து உலக காரியங்களில் ஈடுபடுகின்ற நிலையையே நாம் என்று நோக்க முடிகிறது. சில குழந்தைகள் கடற்கரையில் மணல் வீடுகள் கட்டி விளையாடிக் கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் கடற்கரை பகுதி ஒரு நகரமாகவே காட்சியளித்தது. அவ்வளவு வீடுகள். ஆனால் ஐயோ பாவம், திடீரென்று பெரும் புயற்காற்று வீசியது. பேரிரைச்சலுடன் மழை கொட்டியது. மணல் வீடுகள் எல்லாம் நாசமாகி போக குழந்தைகள் ஒன்றையொன்று பார்த்து அழுதன. இப்படித்தான் இன்று எங்களுடைய மனித வாழ்வு போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பல நேரங்களிலே எண்ணி பார்க்க மறக்கிறோம். நாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பது தேவை. அவரை வழிபடுவதும், அவரது வார்த்தைகளுக்கு செவிமடுப்பதும், அவரது வார்த்தைகளை கேட்பதும் அவசியமாகிறது. இயேசு கொண்டு வந்த இறை வாழ்வை பெறுவதற்கு இவை மட்டும் போதாது. நமது நம்பிக்கையை, நம் கேட்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி நன்றி கூறி உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். நீர் இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். பல்வேறுபட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரம். நோய்களில் இருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்தரணும். வல்லவரே, உமது திருக்கரத்தால் எங்களை தொட்டு குணப்படுத்தும். எங்களுடைய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் நல்ல தந்தையே. அமேன், அமேன்.